بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் ஷஃபாஅத்தும். புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரத்து நிசாவினுடைய 132வது வசனத்தில் ஒலில்லாஹி மாஃபி சமாவாதி ஒமாஃபில் அருதி ஒகஃபா பில்லாஹி வக்கீலா, வானங்களில் இருக்கக்கூடிய அனைத்தும் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுக்கே உரியது, அதனுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே சொந்தமானது. ஒகஃபா பில்லாஹி வக்கீலா, நாம் பொறுப்பு சாட்டுவதிலே நமக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே தொடராக மூன்று தடவை இந்த வலில்லாஹி மாஃபி சமாவாதி ஒமாஃபில் அர்தி என்பதை திரும்பவும் திரும்பவும் சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கு உரியது, வானங்களிலும் பூமியிலும் சரி, அவன் எதை நாடிய வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற கருத்தை இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீ நமக்கு சொல்லி காட்டுகிறான். மக்களே, உங்களை மாற்றிவிட்டு உங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு அவன் நாடினால் ஒயத்திபி ஆகரி, மற்றவர்களை அல்லாஹ் கொண்டு வர முடியும். அவனுடைய நாட்டத்திற்கு சொந்தமானதாக இருக்கிறது. அவன் நாடினால் நம்மளெல்லாம் அழிச்சிட்டு வேற ஒரு சமூகத்தை கொண்டு வர முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஒகான் அல்லாஹு அலா தாலிக்க கதீரா, அல்லாஹ் அதன் மீது சக்தி பெற்றவனாக இருக்கிறான். எத்தனையோ உம்மத்துகளை அல்லாஹ் அழிச்சிருக்கானா இல்லையா? நூஹு நபியிலிருந்து தொடராக எத்தனையோ சமூகத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பொழுது வெள்ளத்தால் அல்லாஹ் அழித்தொழித்திட்டான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் எதிரியாக இருந்த ஃபிரௌன் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்த பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தொழித்து விட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வந்தான். இது அல்லாஹ்வுக்கு லேசானது. அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னான். சூரா யாசினில் கூட அல்லாஹ் சொல்றான், அந்தாக்கியா என்ற ஒரு நகரம், வடக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், இஸ்லாமிய அந்த வரலாற்று சின்னங்கள் இருக்கக்கூடிய முதல் நூற்றாண்டு கிரேக்க நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அவரோடு இரண்டு தூதுவர்களை மக்களை அழைப்பதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த இருவர்களும் நபி என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து ஈமான் கொண்ட ஒரு மனிதர் என்று ரெண்டு மனிதர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த ஊருக்கு. ஆனால் அந்த மக்கள் அந்த நபியையும் அந்த நபியுடைய தூதர்களையும் பொய்ப்பிக்கிறார்கள், பொய்ப்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு நல்ல மனிதர் ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர்களெல்லாம் நல்லவர்கள், அவர்கள் கூலி வாங்குறதுக்காண்டி வரல, இத்தபியும் அல்லா எஸ்அலுக்கும் அஜிரன், உங்களிடத்தில் கூலி கேட்காத இந்த மக்களை, இந்த ரசூல்மார்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி அடைவீர்கள், அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அந்த நல்ல மனிதர் உபதேசம் செய்கிறார் ஹபீப் நஜ்ஜார். அவரையே கொலை செஞ்சிட்டாங்க இந்த ஊர் மக்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி ஒமா அன்சல்னா அலா கௌமிஹி மிம்பாதிஹி மின்ஜுந்தி மினஸ்ஸமா, வானத்திலிருந்து பெரிய படையெல்லாம் அல்லாஹ் அனுப்பி வைக்கல. ஒமா குன்னா முன்சிலின், சூரா யாசின்ல சொல்றான், அல்லாஹ் வந்து அது அவசியம் இல்லை அப்படி அனுப்பி வைக்கணும்னு. இன் காணத்தில்லா சைஹத்தன் வாஹிதத்தன், ஒரே ஒரு சவுண்டு தான், எப்படி ஆயிட்டாங்க, எரிந்து கரிந்து சாம்பலாகி போய்விட்டார்கள். அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்கணும்னு சொன்னா அவனுக்கு பெரிய படையை அனுப்பி அந்த சமூகத்தை தூக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ரெக்கையால் நினைச்சிட்டாங்க, ஒரே அப்படியே தூக்கி அப்படியே தோசையை புரட்டி போடுற மாதிரி புரட்டி போட்டாங்க.
ஜிப்ரீல் ஸலாத்து வஸ்ஸலாம் பலம் வெக்கையினுடைய ஒரு ஓரம்தான், ஒரே ஒரு பகுதி தான் சொல்றாங்க. அப்படியே வானலையில் தூக்குகிற பொழுது வானத்தில் அந்த ஊரில் உள்ள சேவல்கள் நாய்கள் சப்தமிடுகிற சப்தங்களை எல்லாம் வானலோகத்தில் உள்ளவர்கள் கேட்டார்களாம். அப்படியே தூக்கி அப்படியே புரட்டி அல்லாஹ் அழித்தான் ஒரு சமூகத்தை. இப்ப அல்லாஹ் நாடுதான் சொன்னா அந்த இடத்த அல்லாஹ் சொன்னான், இதுக்கும் அல்லாஹ் நாணயித்தால் உங்களை போக்கி விடுவான், உங்களை அகற்றி விடுவான். வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வரதுக்கு அல்லாஹ் சக்தி பெற்றவனா இருக்கிறான். அல்லாஹ் பல இடத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒயின் தத்தவல்ல எஸ்தபித்தில் கௌமன் கயிறக்கும், நீங்கள் மாறு செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் அல்லாத வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வர முடியும். அல்லாஹ் அதற்கு சக்தி உடையவனாக இருக்கிறான். ஜதீப், ஒரு புதிய கூட்டத்தை, ஒரு புதிய இனத்தை உருவாக்க முடியும். அல்லாஹ் அதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறான். ஆனா அல்லாஹு தஆலா நம்மின் மீது செய்த ஒரு பாக்கியம் என்ன, இந்த உம்மத்தை அல்லாஹ் அழிக்காம இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் என் உம்மத்தை என்ன செய்ய, ஒட்டு மொத்தமா அழிச்சிடாத. அல்லாஹ் அந்த துஆவை என்ன செஞ்சுட்டான், கபூலாக்கி. வெள்ள பிரளயத்தால பசி பத்தினியால் அல்லாஹ் அழிச்சிடாதன்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் துஆ கேட்டாங்க, அல்லாஹு தஆலா அதையும் ஏத்துக்கிட்டான். அதே மாதிரி எதிரிகள், இஸ்லாம் அல்லாத எதிரிகளை கொண்டு நீ அழிச்சிடாத, ஒட்டு மொத்தமாக அழிச்சிட, எங்கேயாவது ஒரு ஒரு பகுதியில் தாக்குவாங்க, அவங்கள இது பண்ணுவாங்க. ஒரேடியாக இஸ்லாம் அல்லாதவர்களை கொண்டு இஸ்லாம் அழிந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் என்ன, ஒற்றுமை மட்டும் அல்லாஹு தஆலா சொன்னான், உங்கள்லேயே சிலர் சிலர் அடிச்சுக்குவாங்க, உங்கள்லேயே சிலர்கள் சிலர்கள் ஒற்றுமை இல்லாமல் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். நம்ம சமுதாயம் முழுமையாக அழிக்கப்படும் என்ற பயம் நமக்கு இல்லை. எத்தனையோ சமூகம் அழுக்கப்பட்டது மாதிரி, பிரளயம் வெள்ள பிரளயத்தால, அதே மாதிரி பூகம்பத்தால, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கோப பார்வையால சமூகம் முழுவதும் அழியாது என்பது பெருமானா சல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அந்த அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறாங்க. ஆனா அதனோட பெரிய சோதனை என்ன, இந்த உம்மத்தினர்கள் ஒன்றுபட மாட்டார்கள். ஒருவர் ஒருவர் சண்டை, நமக்குள்ளே நம்மளே சண்டை போட்டுக் கொள்ளுவோம். அல்லாஹு தஆலா அதனால்தான் இந்த உம்மத்தை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வாத்தசிமு பி ஹபிலில்லாஹி ஜமியா, உடம்பு எழுதியிருக்கோம், வாத்தசிமு பி ஹபிலில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். நான் அப்படித்தான் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒற்றுமையை விரும்ப வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா நாடினால் உங்களை இல்லாமல் ஆக்கி விடுவான், வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வரவும் முடியும். அல்லாஹ் அதன் மீது சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். இல்லாமல் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நாம் ஒற்றுமையோடு வாழ்வதற்கும் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழ்வதற்கும் அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிந்து புரிந்து வாழ்வதற்கும் அல்லாஹ் நாம் யாவருக்கும் தௌஃபீக்கை தந்திருக்கிறான். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه